ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தர்ஷினிஸ் ஆர்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ராதா கிருஷ்ணா பெயிண்டிங். இந்த பெயிண்டிங்காக நான் ஒரு கேன்வாஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஸ்கின் கலர் எடுத்து ராதாவோட ஸ்கின் ஷேட் வர எல்லா இடத்துக்குமே பேஸ் மாதிரி பெயிண்ட் பண்ண போகிறேன். பேஸ் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பெயிண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த ஒயிட் கலரை மறைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பேஸ் மாதிரி இந்த ஸ்கின் டோனை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ராதாவோட எல்லா ஸ்கின் டோனுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிருஷ்ணாவுக்கு யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா நம்ம ப்ளூ கலர் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நாம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் பார்க்க போகிறேன். பேக்ரவுண்டில் மூணு இருக்கு இல்லையா, அதுக்காக நான் இப்போ ஒயிட் கலர் எடுத்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஒயிட் கலரை நீங்கள் பென்சிலால் வரைஞ்ச எதுவுமே தெரியாத மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ளூ எடுத்துக்கலாம். இந்த ப்ளூ கலரையும் ஒயிட் கலரையும் மிக்ஸ் பண்ணி ஸ்கை ப்ளூ கலர் கொண்டு வந்துக்கலாம். இந்த ஸ்கை ப்ளூ கலரை நிலாக்கு கொஞ்சம் தள்ளி பெயிண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நிலாக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஒயிட் இருக்கணும், அதை பிளெண்ட் பண்ணுறதுக்காக அந்த இடத்த விட்டு வைங்க. நாம் ஆல்ரெடி கேப் விட்டுருந்தோம் இல்லையா நிலா பக்கத்தில், அந்த இடத்துல ஒயிட் டைப்பை ஃபில் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு நல்ல லைட்டிங் எஃபெக்டை கொடுக்கும். இது மாதிரியே நிலாக்கு பக்கத்தில் பெயிண்ட் பண்ண ஆரம்பிங்க. ப்ளூவையும் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுங்கள். எங்கேயாவது பிளெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கே ஒயிட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஷேட் கிடைக்கும். நான் பெயிண்ட் பண்ணுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எங்கெங்கெல்லாம் ப்ளூ வேணுமோ அங்கங்கெல்லாம் ப்ளூவை யூஸ் பண்ணிக்கிறேன். எங்கெங்கெல்லாம் ப்ளூ குறையணும்னு நினைக்கிறேனோ அங்கே ஒயிட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணணும் அப்படின்ற இடத்துலையும் நான் ஒயிட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு இடத்துல நீங்கள் ஒயிட் கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல ப்ளூவை கொடுத்தீங்க அப்படின்னா அதை மெர்ஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒயிட்டை யூஸ் பண்ணி கொஞ்சம் அதை பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் ஒய்லட் கலர் எடுத்துக்கலாம். ஒய்லட் இல்லை பர்பிள், நீங்கள் எது வேணுமோ எடுத்துக்கோங்க. அந்த கலரை நாம் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த கலர் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கை கொஞ்சம் டார்க்காக தெரியும். உங்களுக்கு எந்த கலர் எந்த இடத்துல டார்க் ஷேட் வேணுமோ அந்த இடத்துல இந்த ஒய்லட் கலரை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒய்லட்டோட ப்ளூவையும் மெர்ஜ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு டார்க்கான ஸ்கை மாதிரி தெரியும். தென் நீங்கள் நான் அப்போவே சொன்ன மாதிரி ஒயிட் கலரையும் அங்கங்கே பிளெண்டிங்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தான ஷேட் கிடைக்கும். இப்போ நான் பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். இது இன்னும் டார்க்கான ஸ்கையாக மாற்றி கொடுக்கும். அதையும் நீங்கள் ப்ளூவோட மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால நல்ல ஷேட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ண இந்த மூணு கலரோட ஒயிட்டையும் ஆட் பண்ணி அங்கங்கே அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஸ்கை கிடைக்கும். உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லை அங்கங்கே பிளெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒயிட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டார்க் கலர்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்தந்த இடத்துல இந்தந்த கலர்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற இடத்துல ப்ளூவையும் ஒயிலட்டையும் கொடுத்துருக்கேன். மெர்ஜ் பண்ணுறதுக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஒயிட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்களும் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுதோ அதையே கூட நீங்கள் பண்ணலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. பெயிண்டிங்கை இப்போ நாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் இப்போது சாண்டில் கலருக்கு அப்புறம் இருக்கிற டார்க்கான கலரை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு உங்ககிட்ட இருக்க கலரில் எந்த கலர் டார்க்காக இருக்கும்னு தோணுதோ அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து ஸ்கின்னோட கார்னர் எல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன், அதாவது ஃபேஸில். இப்படி பண்ணுறதுனால ஸ்கின் ஷேட்ஸ் வந்து நமக்கு வரும். இதில் நீங்கள் அந்த ஸ்கின் ஷேடையும் டார்க் ஷேடையும் யூஸ் பண்ணி ஒரு ஸ்கின் டோனை கொண்டு வாங்க. நெக் அப்புறம் அந்த ஜா லைனில் இந்த டார்க் ஷேடை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரெட் கலர் யூஸ் பண்ணி லிப்ஸ்க்கு பெயிண்ட் பண்ண போகிறேன். இப்போ நாம் ஐப்ரோஸ் அண்ட் ஐஸை பெயிண்ட் பண்ணலாம். இப்போ நாம் பிங்க் கலர் யூஸ் பண்ணி கண்ணுக்கு கீழே ஒரு பிங்க் ஷேட் கொடுக்கலாம். இப்போது தேவையான கலர்ஸ் எல்லாம் கொடுத்து நாம் ஷேட்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். லிப்ஸ் நோஸ்ல எல்லாம் ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்போ நாம ராதாவோட ஃபேஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நாம கிருஷ்ணனுக்கு பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ராதாவுக்கு சொன்ன மாதிரியே ஒரு ப்ளூ கலரை பேஸா நீங்க பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பேஸ் பெயிண்டிங் முடித்ததும் நீங்கள் ஹைலைட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. இதுலேயும் ஒயிட்டையும் ப்ளூவையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பிளெண்ட் பண்ணலாம். எங்கெங்கெல்லாம் ஹைலைட்ஸ் வேணுமோ அங்கங்கெல்லாம் ப்ளூவை யூஸ் பண்ணுங்கள். எங்கே டிம் ஆகணுமோ அங்கே நீங்கள் ஒயிட்டை யூஸ் பண்ணிக்கோங்க.
ராதாவோட ஃபேஸில் பண்ண மாதிரியே கிருஷ்ணனுக்கும் கண்ணுக்கு கீழே பிங்க் கலர் ப்ளஷ் கொடுத்துக்கோங்க. ராதாக்கு பண்ண மாதிரியே ஐப்ரோஸ், ஐஸ், லிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பிங்க் யூஸ் பண்ணி ட்ரெஸ்ஸுக்கு நம்ம கலர் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரெஸ்ஸில் ஒயிட் அண்ட் பிளாக் யூஸ் பண்ணி ஷேட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒயிட் அண்ட் பிளாக் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஷேட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்டிங்கை முடிச்சாச்சு. இதெல்லாம் பேசிக்கானது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லாத்தையுமே பெயிண்ட் பண்ணி முடிச்சிருங்க. நாம இப்போ பெயிண்டிங்கை முடிக்க போகிறோம். ராதா ட்ரெஸ்ல கொடுத்த பெயிண்டிங் ஷேட்ஸ் மாதிரியே கிருஷ்ணனோட ட்ரெஸ்லையும் நீங்கள் கொடுத்துருங்க. நாம இப்போ பெயிண்ட் பண்ணாத இடத்துல பெயிண்டிங்கை முடிச்சுட்டு ஷேட்ஸ் கொடுக்காத இடத்துல ஷேட்ஸையும் கொடுத்துட்டு இந்த பெயிண்டிங்கை முடிக்க போகிறோம். பெயிண்டிங்கில் எங்கெங்கெல்லாம் ஹைலைட்ஸ் வேணுமோ அங்கங்கெல்லாம் ஹைலைட்ஸை கொடுத்துக்கோங்க. நான் கொடுத்த மாதிரியே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துக்கலாம். நம்ம பெயிண்டிங்கை முடிச்சாச்சு. இந்த பெயிண்டிங் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.